بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وأصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم கண்ணியமான மேலான ஆலிம் பெருமக்களே, பெரியார்களே, தரவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிமேனி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான வர்ணனைகளையும் சிறப்புகளையும் மற்ற நபியனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த பண்புகளை பற்றி சில வார்த்தைகளை நாம் முதாக்கர செய்வதற்காக இந்த நேரத்தில் ஆயத்தமாகி இருக்கின்றோம். மேலானவர்களே, நபியனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான சீரத்தை எடுத்துச் சொல்வது, கேட்பது, குறிப்பாக நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாத்துகளை, தன்மைகளை, வர்ணனைகளை எடுத்துச் சொல்வது, கேட்பது, இவைகளுக்கு பிரதான இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம் வாழ்க்கையின் நோக்கமே அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலின் மஹப்பத். இந்த மஜ்லிஸ்களை கொண்டு, இந்த உரைகளை கொண்டு, இந்த சிறப்புகளை கேட்டு எங்கள் உள்ளங்களில் அல்லாஹ்வின் மஹப்பத் மேலோங்க வேண்டும், நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தும் நட்பும் நேசமும் உள்ளத்தின் ஆழத்திலே இறங்க வேண்டும். இது வாழ்க்கையின் ஹாசில், ரிசல்ட் ஆகும். வெறுவனே நபிமேனி அவர்களுடைய சரித்திரங்களை பற்றியோ, சீராவை பற்றியோ, சம்பவங்களை பற்றியோ, அற்புதங்களை பற்றியோ நாம் சொல்லிக்கொண்டோம் அல்லது தெரிந்து கொண்டோம் என்றால் அது வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தந்துவிடாது. காரணம், இஸ்லாமியர்களை விட, மார்க்க அறிஞர்களை விட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத குறைஷிகள், மக்காவின் காஃபிர்கள், முஷிர்கள் நபி அவர்களை அங்கம் அங்கமாக தெரிந்து வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறினான், அல்லதீன யஅரிஃபூன கமா யஅரிஃபூன அபனாஹும், அவர்கள் யார் என்றால் நபி அவர்களை நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார்கள், எப்படியாக தத்தமது குமாரர்களை அறிந்து வைத்திருப்பார்களோ. ஆனால் நன்றாக தெரிந்தும், உயர்வுகளெல்லாம் புரிந்தும், சிறப்புகளெல்லாம் அவர்கள் விளங்கியிருந்தும், வைன ஃபரீகம் மின்ஹும் லா யக்துமூனல் ஹக் வஹும் யஅலமூன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் வரவில்லை. அதேபோல் இன்று நாம் நபி அவர்களை பற்றி புகழ்வது, பாழ்வது, விழாக்களை எடுப்பது, கொண்டாடுவது என்று உலகளாவிய அளவிலே பல காரியங்களை, சாதனைகளை செய்கின்றோம். உள்ளத்திலே நபியின் மஹப்பத் எந்த அளவுக்கு இறங்கி எங்களை நபிமேனியின் சுன்னத்தின் வடிவமாக மாற்றி அமைத்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது நோக்கம், உலகிலே யார் யாரை பற்றியெல்லாம் யார் யாரோ எப்படி எப்படியோ பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், பாடினார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உலகில் தோன்றிய எல்லா மனிதர்களும் ஏன் நபிமார்களிலும்
மிக சிறந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்ற நபி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹோ அம்மனவாலுஹோயின் நெருக்கத்தை பெற்ற எம்பெருமானால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவதும் அவர்களை பற்றி கேட்பதும் அவர்களை நினைப்பதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் இது அனைத்துமே இன்பம் இன்பமே, இவைகளில் சுகம் சுகமே. தனித்த ஒரு இன்பம் நபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் வர்ணனைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நமக்கு ஏற்படுகின்றதல்லவா. இது அவர்களுடைய மஜ்லிஸில் இருப்பதைப் போல, அவர்களுடைய சபையில் இருப்பதைப் போல, கண்களால் காணுவதைப் போல, காதுகளால் வார்த்தைகளை கேட்பதைப் போல, கரங்களால் அந்த பொன்னான மேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனியை லம்ஸ் செய்ததைப் போல, தழுவியதைப் போல ஒரு இன்பம் ஈமான் உள்ளவர்களுக்கு ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த வர்ணனைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நபிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கவயங்களின் சிறப்புகளை பற்றி சொல்லும்பொழுது ஹதீஸுடைய கிதாபுகளிலும் சீராவுடைய கிதாபுகளிலும் பட்ட நபிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய பல்வேறு கிதாபுகளிலே ஏராளமாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நபிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பற்றி, மேலும் நபிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியின் அங்க அவயங்களின் கவர்ச்சிகளை பற்றி நாம் சொல்ல முற்படும்போது நபிமேனியின் அழகை வர்ணித்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நாம் சொல்ல முற்படும்போது நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் அதன் பொருத்தமான நிலையை, நிரப்பமான நிலையை நாம் எடுத்து சொல்ல கட்டாயப்பட்டிருக்கின்றோம். உலகிலே யாரெல்லாம் அழகு போட்டியில் பங்கு கொள்கிறார்களோ அவர்களுக்கென்று சில சட்டங்களும் குறிப்புகளும் இருக்கின்றன. இன்ன இன்ன குறிப்புகளுடன் அவர்கள் நிறைவு பெற்றிருந்தால் அந்த போட்டிக்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் உலக அளவிலே அழகு என்று பார்க்கும் பொழுது வெள்ளை நிறமாக இருப்பதோ அல்லது கவர்ச்சிகரமாக இருப்பதோ வசீகரமாக இருப்பதோ போதுமானது என்று அந்த அடிப்படையில் நிதானித்தும் அவதானித்தும் பார்ப்பார்கள். ஆனால் உண்மையில் பார்க்கும்பொழுது ஒருவரை அழகானவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் அந்த அழகின் நிறைவான நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா என்பதையும் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் ஒருவர் அழகாக இருக்கின்றார், சிவப்பாக இருக்கின்றார், வெள்ளையாக இருக்கின்றார், கவர்ச்சியாக இருக்கின்றார், அந்த அடிப்படையில் நவிமேனியும் மிக கவர்ச்சிகரமாக இருந்தார்கள் என்பது அல்ல. மாறாக ஒருவர் அழகாக இருக்கின்றார் என்றால் அவருடைய கண், அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய கன்னங்கள், அவருடைய வதனங்கள் ஒவ்வொன்றும் சரியான பொருத்தமான நிலையில் இருக்கின்றதா என்பதை தான் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸுடைய கிரந்தங்களிலும் சீராவுடைய கிரந்தங்களிலும் நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாரக்கான நிரப்பங்களை அழகாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய பிரதமரை அந்த நாட்டின் ஆளும் பெருமக்கள் சந்திக்க சென்றார்கள். அவர் அழைத்திருந்தார். அப்பொழுது அந்த நாட்டுடைய வேர்ல்டு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒருவர் சந்தித்தார். சந்திப்பு முடிந்த பிறகு திரும்பி வந்தபோது அவரை பத்திரிகையாளர்களும் மேலும் ஊடகங்களை கொண்டவர்களும் பேட்டி கண்டார்கள். எப்படி அவர்களை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள் என்று கேட்க அவர் சொன்னது, அவரை கண்டதுமே முதல் பார்வையில் என் மனத்திலே நிரப்பமானது என்னவென்றால், அவர் 70 வயது கொண்ட ஒரு பிரதமராக இருக்கின்றார், நிறமாக இருக்கின்றார், நிறைவாக இருக்கின்றார். அவரை பார்த்தபோது பாடி ஃபிட்டிங்ஸ் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் நன்றாகவே பொருத்தமானதாக நிரப்பமானதாக இருந்தது. ஃபிசிக்கல்லி அவருடைய அமைப்பு மிக கவர்ச்சிகரமாக இருந்தது என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், ஒரு நாட்டின் பிரதமரை பற்றி ஒருவர் இந்த அளவுக்கு வர்ணிக்கின்றார் என்றால்
உலகிலே அல்லாஹ் அழகு என்று ஒன்று படைத்தான் என்றால் அந்த அழகு எந்த ஒரு அழகில் இருந்து தனக்கு ஒரு அழகை தேடிக்கொண்டதோ, அதாவது எம்பெருமானால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அங்காவியங்கள் எந்த அளவுக்கு நிரப்பமாக இருந்திருக்கும், அந்த அடிப்படையில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இரண்டு விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட விடுகின்றேன். சீராவுடைய கிதாபிலே அங்கம் அங்கமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது, அதிலிருந்து சிலவற்றை நான் சொல்கின்றேன். நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொலிவு அழகை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை நான் அரபி சொல்ல காலம் போதாது என்பதால் அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்கின்றேன். அன்னார் அவர்களின் முகம் பௌர்ணமி இரவின் நிலவி போல பிரகாசித்து கொண்டிருக்கும். நபிமேனியின் நிறம் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பொன்னிறமான வெண்மை கொண்டதாக இருந்தது என்று தலாயின் நுபுவத்திலே கூறியிருக்கின்றார்கள். மேலும் அன்னார் அவர்களின் நிறம் மிக பிரகாசம் பொருந்தியதாக இருக்கும் என்று பல்வேறு சீராவின் கிதாபிலே நன்றாகவே பதிவு செய்திருக்கின்றார்கள். நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் உம்மை மஹபத் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் கருப்பு மொழி கொண்ட மலர்ந்த விரிந்த அழகான கண்களாக இருந்தன. இதை ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்பொழுது அகலுல் ஐனி சுர்மா நிறம் கொண்ட சுர்மா இட்ட கண்களாகவே என்றும் அது ஜொலித்து கொண்டிருந்தது என்பதாகவும் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றி, இதை பற்றி தெளிவாகவே கூறப்பட்டிருக்கின்றது, அகன்ற நெற்றி கொண்டவர்களாக வில்வடிவம் போன்ற அடர்ந்த மெல்லிய வளைந்த புருவங்கள், இரண்டு புருவங்களும் ஒன்றோடு ஒன்று சேராது, மத்தியில் ஒரு நரம்பு இருக்கும், கோபம் ஏற்படும் பொழுது அது புடைத்துவிடும், இதுவும் ஒரு அழகு கவர்ச்சிகரமானது என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. மூக்கு, அன்னாரின் மூக்கு உயரமாக இருந்தது, மூக்கில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஒரு கவர்ச்சியை தரும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. கழுத்து, அன்னாரின் கழுத்து தூய வெள்ளியால் செதுக்கப்பட்ட மேனியின் அங்கத்தை போன்றிருக்கும். வாய், வலி அல்ஃபம் முபாரக்கான வாய் நடுநிலையில் அகன்றிருக்கும், அதாவது மிக சிறிய வாயாகவும் இல்லாமல் மிக அகண்டு விட்ட விகாரமான வாயாகவும் இல்லாமல் நடுநிலையான ஒரு வாயாக இருந்தது. நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பட்களை பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமேனியின் முன் இரு பட்கள் சற்றே இடைவெளி கொண்டதாக இருந்தது, எப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பிப்பார்களோ அதிலிருந்து ஒரு பிரகாசம் வெளியே வரும், அது கவர்ச்சிகரமாக இருக்கும். மேலும் சில ரிவாயத்துகளிலே நன்கு வெண்மையான பட்கள் மெல்லியவையாகவும் சிறிது இடைவெளி உள்ளவைகளாகவும் இருந்தன. இதை அல்லாஹ் அபூசிர் ரஹமத்துல்லாஹி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், கஅன்னமுல் லூலூல் மக்னூன் ஃபீ ஸதஃபின் மின் மாதனி மந்திக்கின் மின்ஹு வ முப்தசிமி, சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை பார்க்கும்பொழுது அது புனித நபிகளாரின் பொன்னிகர்ந்த சுரங்கம், புன்னகை சுரங்கம் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படுகின்ற சொற்களை போன்றும் பட்களை போன்றும் பளிச்சிடுகின்றன என்று அழகாக வருகின்றார்கள். தலை, அன்னார் அவர்களுடைய தலை நடுத்தர பருமனுள்ளதாக இருந்தது, தாடி கஸ்துல் லிஹ்ய அடர்ந்த தாடி உடையவர்களாக இருந்தார்கள், சதீது சவாதிஷா என்பதாக இருக்கின்றது. மேலும் முடியிருக்கின்றதே நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி சற்று சுருளாக இருந்தது, தலையில் தானாக வகிடு பிரிந்து விடுமாயின் அப்படியே விட்டு விடுவார்கள், இல்லையெனில் அதை நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். புஜம், இரண்டு புஜங்களும் சற்று விலாசமாக இருந்தது, அதாவது குறிய புஜங்களும் இல்லை அல்ல, கோழையைப் போல மிக விரிந்த விகாரமான புஜங்களாகவும் இருக்கவில்லை. நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம், உள்ளங்களும் பாதங்களும் பருத்து நிரப்பமாக இருந்தது, எலும்புகள் தள்ளி கொண்டு நரம்புகள் புடைத்து கொண்டு ஏதோ நோயாளியைப் போலல்ல. உயரம், அன்னார் அவர்கள் நடுத்தர உயரம் உடையவரையுடைய விட சற்று உயரமானவர்களாகவும் மிக உயரமாக நெட்டையாக இருப்பவர்களை விட சிறிது உயரம் குறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான உடலிலே நபித்துவ அடையாளம் இருந்தது, இரு உழங்களுக்கு மத்தியில் இருந்தது,
அதை பல சஹாபாக்கள் கண்டு முத்தமிட்டிருக்கின்றார்கள். பேச்சு சுருக்கமான வார்த்தைகளில் கருத்தாழத்துடன் பேசுவார்கள். முழு ஆயில் பேசி முழுமையான வார்த்தைகளை கொண்டு முடிப்பார்கள். இதை தவிர நபிமேனி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு தொடர்பாக இரண்டு அம்சங்களை தனியாகவே கவனிப்போமாக.